பாக்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம டே த்ரீ கேரளாவில் இருக்கோம். இப்போ நம்ம வந்து குலதெய்வ கோவிலுக்கு போக போகிறோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்த பர்பஸ் மெயின் திங் அதுதான். ஸோ இதுதான் எங்களோட லாஸ்ட் டேவும் கேரளாவில். ஸோ இப்போ கோவில் போயிட்டு நேராக என்ன பண்ணுறோம் பார்த்துட்டு நேராக ஊர் கலந்து எங்கள் பிளான் வாங்க. அது வந்து டிராவல் சார்ஜ் பார்த்துட்டு என்னென்ன பண்ணுறோம். கோயில் ரீச் ஆகிட்டோம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலோட என்ட்ரன்ஸு. ஸோ இந்த ஊரில் டெம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்ம ஊருக்கும் இருக்கும். பார்க்கவே ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. ப்ளஸ் மெயினாக சொல்லணும்னா ஏர்லி மார்னிங் கிளைமேட் வந்து ரொம்ப சில்னஸாக ரொம்ப சூப்பராக இருந்துருக்கு ஏர்லி மார்னிங்கில் பார்க்கும்போது. பட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் 10 o'clock மேலே நல்ல வெயில் வருது. இப்போ உள்ளே போகலாம் நம்ம. ஸோ போக என்ன இருக்குது வாங்க. கைஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோயில். ஸோ சாமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிணத்துக்குள்ளே தான் நமக்கு வந்து இருக்கும். ஸோ அதை நம்ம பார்க்க முடியாது நம்மளாம். ஸோ வந்து இதுதான், இது தண்ணி போக முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அப்படியே ஃபுல்லாக நம்ம வந்து சுற்றி வரலாம். ஸோ உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும் ஒரு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு. இந்த பார்த்துக்கோங்க, இந்த கிணறு தான். ஸோ இந்த கிணத்துக்குள்ளே தான் சாமி வந்து இருக்கிறது தான் வந்து ஐதீகம் இருக்குது. ஸோ அதுதான், அது யாருமே நம்ம வந்து பார்க்கவும் முடியாது, இந்த சைடு வரவும் முடியாது. ஜஸ்ட் இப்படி வேணால் வரலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லாவே ஆல்டர் பண்ணியிருக்காங்க. நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் மந்த் தர அப்படின்ட்டு இப்போ டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு ஒன்று நல்லாவே பண்ணியிருக்காங்க. அட்மாஸ்பியர் நல்லாயிருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குங்க? சூப்பராக இருக்குல்ல.
சீனரி மோஸ்ட்லி இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஆனால் இவர் வந்து இந்த கோயில் வச்சது வச்சு தான் ஒரு பெயிண்டே போக கூடாதான், பெயிண்ட் அடி கூட அப்படியே வச்சது சாமி வச்சபடி தான் இருக்குமா, அப்படியே இருக்கு பல வருஷமா அப்படியே இருக்கு கிணத்துக்குள்ளமா. ஸோ பல வருஷமா கோயில் இது ஜஸ்ட் சின்ன சின்ன ஆல்டர் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க தவிர கோயில் பேஸ் அது எப்படி இருக்கோ அது அப்படியே தான் தொடங்க அப்படியே தான் இருக்கு. இப்போ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளம் இருக்கு. ஸோ குளமும் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் வாங்க இப்போ எல்லாமே அங்கே தான் போயிருக்கோம். நீங்களும் எங்கள் ஃபேமிலியோட ஜாயின் பண்ணி அப்படியே வாங்க தொடர்ந்து நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த இடமும் பாருங்களேன். ஸோ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தோட்டம் தொடர்பு அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் செட்டப்பில் இருக்கும். ஆமாம் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தையாடி பாடுறது போனால் இந்த இடத்துல வந்து குளம் இருக்குது. ஸோ குளம் வந்து இப்போ வந்து கொஞ்சம் க்ளீனாக இல்லாமல் இருக்கலாம், பட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மோஸ்ட்லி யூஸ்ஃபுல் இருக்க குளம் தான் இது நமக்கு. அதே லுக் லுக் பண்ணுறேன் ஐஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் அதெல்லாம் முளைச்சிருக்கு. ஸோ நல்லா வந்து ஒரு கல் அது மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவலிங்கம் மாதிரி ஒரு இது வந்துருக்கு. இப்போ சன்செட் ஃபுல்லாக வந்து வயல்வெளி தான் உங்களுக்கு. அங்கே பார்த்தினாலும் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் யூஸில் இருக்க நல்லா தான் மோஸ்ட்லி. கைஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலோட என்ட்ரன்ஸு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது போல் வந்து பார்த்தோன்னா இதுக்கு பின்னாடி உள்ள கிணத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அம்பாள் வந்து இருக்காங்க. ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பூஜை பண்ணுற பூசாரி. ஸோ இவங்க வந்து தலைமுறை தலைமுறையாக வந்து இவங்களோட ஃபேமிலி தான் மட்டும்தான் வந்து இங்கே வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு நடைமுறையும் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த டைம் பூஜைக்கு பிஃபோர் வந்து பார்த்தோன்னா இடத்தெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எல்லாமே பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ நியர்லி இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஏஜ் இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த ஏஜ்லேயும் ரொம்ப ஆக்டிவாக வந்து பார்த்திங்கன்னா 10 வாரிக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்டெப்பில் ஏறி இறங்கி வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கிணத்துக்குள்ளே தான் அம்பாள் இருக்காங்க. ஸோ அது வந்து வேறு யாரும் பார்க்கக்கூடாது. வேறு யார்னா மீறி அந்த கிணத்துக்குள்ளே பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்ணு போயிடும் அப்படின்னு சொல்லியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூல் இருக்கீங்க. ஸோ எக்ஸப்ட் அவங்கள தவிர வேறு யாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து பார்க்க முடியாது அம்பாளை. ஸோ அவங்கள பார்க்க முடியாது. ஜஸ்ட் அந்த சைடு போகிறதுக்கான இது வந்து அவங்களுக்கு ஒன்று தான் பர்மிஷன் இருக்குது, வேறு யாருக்கும் அங்கே போகிறதுக்கான பர்மிஷனும் கிடையாது. இப்போ நீங்கள் அந்த ஷார்ட்ஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அவர் போயிட்டு அங்கே க்ளீன் பண்ணிவிட்டு அம்பாளுக்கு வந்து அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு ஸோ அவர் வந்துட்ருக்காரு. ஸோ இது எங்களுக்கு தெரிஞ்சே வந்து பார்த்திங்கன்னா 4-5 வாட்டி ஏறி பாரு தண்ணி அப்படின்னு சொல்லி அபிஷேகம் நிறையா பண்ணியிருந்தார். அதெல்லாம் தான் பார்த்துட்ருக்கீங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தரிசனம் எல்லாமே சூப்பராக முடிஞ்சுது, எல்லாருமே திருப்தியாக இருக்கும். இங்கே கிளம்பும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனசு நிம்மதியோடு ஒரு சந்தோஷமாக கிளம்புறோம் சொல்லணும். என்ன வேண்டியதெல்லாம் எல்லாமே பண்ணோம் இங்கே வந்து அதுக்கான இது எல்லாமே இருக்குது. உங்களுக்கு காசு போட்டு வேணும் வேண்டியது நடக்கும் அந்த மாதிரி. ஸோ எல்லாமே பண்ணியிருக்கோம்.
இப்போ பாப்பா இனிமேல் வரக்கூடியது எல்லாமே நம்ம நல்லதாகவே நடக்கும்னு நம்புவோம். இதோட நானும் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதோட நானும் ஸ்ட்ரைட்டாக வந்து சென்னை கிளம்ப வேண்டியதான் எங்கள் பிளான் போய் சாப்பிட்டுட்டு வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மறுபடியும் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷங்கர் அண்ட் மை ஃபேமிலி.